யோக மருத்துவ ஆராய்ச்சி மையம், வெங்கடேச நீர் மருத்துவம், வெங்கடேச ஈர்ப்பு விசை மின்சாரம், வெங்கடேச க்ளோஸ்டு சர்க்கியூட் அதாவது நீர் உட்சுழற்சி இயந்திரம். என்னுடைய மொழியில் சொல்லப்போனால் அவர் பேரை வைத்துக்கொண்டு நான் அவருடைய அடிப்படை ஆராய்ச்சி பண்ணி வெங்கடேச மின்வெளி, வெங்கடேச கியூ கேஸ், வெங்கடேச கியூ ஃபிசிக்ஸ், வெங்கடேச கியூ கெமிஸ்ட்ரி என்று ஆராய்ச்சி செய்து நான் 90 விழுக்காடு வெற்றி அடைந்திருக்கிறேன். பிற்பாடு ஆராய்ச்சி மையங்கள் இஸ்ரோ, ஐஐடி, டிஆர்டிஓ போன்ற நிறுவனங்கள் இந்த வெங்கடேசருடைய வேதியியலை புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் பூமியில் இருக்கிற மக்களுக்கு மின்சாரமும் விண்வெளியில் வீடு கட்டி வாழ்வதற்கான மின்சாரமும் இது தர இருக்கிறது. அடிப்படை விஞ்ஞானத்தை கன்று வெற்றி அடைந்திருக்கிறேன். தொடர்ந்து உள்ளூரில் இருக்கிற கலைக்கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரியில் நான் முயற்சி செய்து வருகிறேன் அவர்களுக்கு புரிய வைக்க. இதுபோக பலருக்கும் நான் இமெயில் அனுப்பி வைக்கிறேன். அதனால் அல்கூர்ந்து இந்த வெங்கடேச மின்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவங்க மின்னஞ்சில் அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த 1 ஏக்கர் பரப்பளவில் நான் இந்த ஒரு தூய காற்றை வடிவமைக்கிற முறையாக நான் செஞ்சிட்ருக்கிறேன். சும்மா இந்த இது ஒரு வனாந்தரம். இதில் உயிர்வேலி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். சுற்றி கம்பியெல்லாம் கட்டியிருக்க மான் துந்துரும் நிறைய இருக்குது. அதனால் மழைக்காலத்தில் நிறைய இங்கே விதை போட்டு இது பண்ணியாகணும். உயிர்வேலி வச்சிட்ருக்கணும். இப்போ ஒட்டமுத்து செடி போட்டிருக்கிறேன். அடுத்தது எலுமிச்சி செடி சுத்தமாக வைக்கணும். அதாவது 3 அடி உயரத்துக்கு எந்த மரமும் வராமல் அந்த நம்ம ஒன்றும் உயிர்களை தடுக்க முடியாது. அந்த உயிர்களும் சாகக்கூடாது, நமக்கும் தொந்தரவு வரக்கூடாது. அதனால் உயிர்வேலி அமைக்கணும். அதான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். சுற்றி கம்பி கட்டியிருக்கிறேன். சும்மா சாதாரண ஒரு கம்பி கட்டியிருக்கேன். இதுக்கு வந்து கம்பி வேலி போடணும்னா பொருட்செலவாகும். அது தேவையில்லை. உயிர் வேலி வேணும். உயிர் வேலி இருந்த இடத்த காடு மலட ஆகாது அப்படிங்கிறது விஞ்ஞானம். ஆகிய அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் முயற்சி பண்ணுறேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நீர் மருத்துவத்தை புரிஞ்சுக்குங்க. ரொம்ப எளிமையாக முறையில் நம்ம உணவை குணமாக்கலாம். பயப்பட தேவையில்லை. எப்போ வேணாலும் உணவு பழக்கத்தை விடலாம். எப்போ வேணாலும் உணவு பழக்கத்தை தொடங்கலாம். எத்தனை முறை எப்பொழுது நோன்பு தொடங்குகிறது, எப்பொழுது நோன்பு முடிகிறது தெரியாது. காலையிலேருந்து கடுமையாக வேலை செஞ்சுருக்கிறேன். இப்போ ஒரு மாங்காய் துண்டு சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். அந்த மாங்காய் துண்டு கூட லேசான கண்ணை பாதிக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அது நாம் சுத்தமான மழைநீரை வைத்துக்கொண்டு நாம் ஆரோக்கியத்தை பெற்றுவிடலாம். காற்றில் இருக்கிற நைட்ரஜன் அது புரதமாக மாற்றுகிறது, அதான் விஷயமே. காற்றில் நைட்ரஜனை அது புரதமாக மாற்றுகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இது டாக்டர் அர்னால்ட் எகரேட்டு சொன்னது. அவருடைய புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். அந்த புத்தகத்தெல்லாம் தொகுத்து ஏறத்தாழ ஒரு 200 புத்தகங்களை உலகம் தழுவிய 100 புத்தகத்தில் ஆய்வு செய்து, திருக்குறளை ஆய்வு செய்து, திருமந்திரத்தை ஆய்வு செய்து, பதஞ்சலி ஆய்வு செய்து, ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் எகரேட்டையும் ஒரு ஆய்வு செய்து, அப்புறம் ஹீலிங் வித் மைண்ட் பவர் டாக்டர் ரிச்சர்ட் எல் சாமேஸ் என்பவருடைய அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர், செக்ஸ்டரின் என்கிற விஞ்ஞானிகளுடைய அந்த மருத்துவ விஞ்ஞானிகளுடைய கருத்தில் ஆராய்ச்சி செய்து, இன்னும் பல நூல்களை சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட நூல்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதை தொகுத்து வழங்கியது தான் அந்த உணவில்லா மருத்துவம் என்கின்ற நீர் மருத்துவம். வாங்கி படிங்க. நன்றி.